வணக்கம். டியூப் தமிழ் செய்திகள். வடமாகாண ஆளுநர் பதவிக்கு முத்தையா முரளிதரன் நியமிக்கப்பட உள்ளதாக சில சமூகங்களிலும் இணையதளங்களிலும் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. எனினும் இந்த செய்தியில் எவ்வித உண்மையும் கிடையாது என முன்னாள் கிரிக்கெட் நட்சத்திரம் முத்தையா முரளிதரன் மறுத்துள்ளார். வடமாகாண ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல்கள் தொடர்பில் முரளிதரனை எமது செய்தியாளர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தாம் நீண்ட காலமாக மக்களுக்கு சேவையாற்றி வருவதாகவும் பதவிகளை பெற்றுக்கொண்டு தான் சேவையாற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடமாகாண ஆளுநர் பதவிக்கு தாம் நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் உண்மை இல்லை என முத்தையா முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். மாகாணங்களுக்கான புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ நியமித்துள்ளார். சற்று முன் புதிய ஆளுநர்கள் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இது தொடர்பான நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அதற்கமைய உபா மாகாண ஆளுநராக ராஜா கொல்லூரே நியமிக்கப்பட்டுள்ளார். மேல் மாகாண ஆளுநராக சீதா அரம்பே பொல நியமிக்கப்பட்டுள்ளார். வடமேல் மாகாண ஆளுநராக ஏஜேஎம் முஸ்ஸமில் நியமிக்கப்பட்டுள்ளார். சப்ரகமுக ஆளுநராக டிகிரி கொப்பே கடுவ நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய மாகாண ஆளுநராக லலித் யூ கமகே நியமிக்கப்பட்டுள்ளார். தென் மாகாண ஆளுநராக வில்லி கமகே நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் ஆட்சிக்காலம் தமிழ் மக்களின் வாழ்வில் ஒளிமையமிக்க பொற்காலமாக மாற்றம் பெறவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதற்கான ஆணையினை நடைபெற்று முடிந்த தேர்தலில் வழங்கியிருக்கின்றார் எனவும் அவர் கூறியுள்ளார். அண்மையில் இடம்பெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சி ஆதரவாளர்களுடனான கலந்துரையாடலின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் பேசிய அவர், கடந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் அபிவிருத்தியில் கிழக்கு மாகாணத்தில் எதுவிதமான அபிவிருத்திகளும் நடைபெறவில்லை. மக்களை அபிவிருத்தி தொடர்பாக ஏமாற்றிய வரலாறுகளே உள்ளன. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷவின் வெற்றியானது வரலாற்று புகழ்மிக்க வெற்றியாகும். இது தேர்தலுக்கு முன்பே தெரிந்த விடயம். இதற்கான காரணம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியில் மக்கள் ஏமாற்றப்பட்டனர். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றமை மொட்டு மலர்வதற்கு சாதகமாக அமைந்தது. பிரச்சார கூட்டங்களில் மக்கள் அலை அலையாக வலம் வந்தமை மூலமாக கோட்டாபாய ராஜபக்ஷவின் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. இதனை அறியாத சில அரசியல்வாதிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விமர்சித்தனர். ஆனால் இன்று மௌன நிலைக்கு தள்ளப்பட்டு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளனர். நாட்டின் அபிவிருத்திக்காக நாம் கோட்டாபாய ராஜபக்ஷவை ஆதரித்து வெற்றி வாகை சூடியிருக்கின்றோம் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார். மஹிந்தாவின் அரசாங்கத்தில் தமிழ் அமைச்சர்களான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் ஆறுமுகம் தொண்டமான் ஆகியோருக்கு அமைச்சர் பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இடைக்கால அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் 15 பேருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் டியூப் தமிழின் செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டியூப் தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.